Hello friends, welcome to Dhrona Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தியில 9th bookல 9th science bookல இருக்கக்கூடிய சூழ்நிலை அறிவியல் அப்படிங்கற ஒரு பாடத்தை வந்து பார்த்துட்டுகோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீரியல் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி அப்படிங்கற மூன்று சுழற்சிகளை வந்து பார்த்திருந்தோம். சரியா அந்த படிநிலை ரொம்ப முக்கியமானதா நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பத்தியில வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு முக்கியமான இரண்டு தலைப்புல வந்து பார்க்க போறோம். சரியா ஃபஸ்ட்டு தாவரங்களின் தகவமைப்புகள் அப்படின்னும் போது தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் தகவமைப்பு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு முக்கியமான டாப்பிக்லாம் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட போதும், பார்க்க கூட தேவையில்லை. ஸ்ரேயஸ் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க, ஓகேவா? என்னென்னா வாழிடத்தில் இருக்கக்கூடிய நீரின் அளவை அடிப்படையாக கொண்டு தாவரங்கள் அதாவது தாவரங்களை வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய நீரின் அடிப்படையில் வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது பொதுவாக வந்து மூன்று வகைப்படுத்துகிறாங்க, ஓகேவா? நீர் தாவரங்கள், வறண்ட நில தாவரங்கள், இடைநிலை தாவரங்கள். சரியா? அப்போ நீர் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது பார்த்தா நீர்லே தான் தாவரம் வளருது அப்படின்னா அதை நீர் தாவரங்கள்னு சொல்கிறாங்க. வறண்ட பாலைவன பகுதியில் வளரக்கூடிய தாவரங்கள் தான் பாலைவன தாவரங்கள் அல்லது வறண்ட நில தாவரங்கள், எடுத்துக்காட்டு சப்பாத்தி கள்ளி, கற்றாழை இதெல்லாம் வரும். அப்புறம் இடைநிலை தாவரங்கள் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக நீர் இருக்காது, ரொம்ப வறட்சியும் இருக்காது. ஸோ சமவெளிகளில் வந்து வளரக்கூடிய தாவரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடைநிலை தாவரங்கள்னு சொல்கிறாங்க. சரி, இதில் இந்தளவுக்கு தெரிஞ்சிடா போதும், வேறு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஓகேவா? இதில் முக்கியமானது தாவரங்களின் இலைகள் முட்களாக மாறி உள்ளன. இதுக்கு சப்பாத்தி கள்ளி. அதை என்னென்னா இப்போது தாவரங்களுடைய இலைகளே என்ன அப்படின்னா அந்த தண்டு தான் இருக்கும். இந்த தண்டு என்ன ஆகுனா இலைகளாக மாறி இருக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இலை தொழில் தண்டு. அதாவது இலை செய்ய வேண்டிய வேலையை தண்டு செய்யும், அதுக்கு பேர் இலை தொழில் தண்டுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களி பார்த்துருப்பீங்க. ஸோ சப்பாத்தி களியில் வந்து இலை எது தண்டு எதுனே தெரியாது. சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த இலையை தான் என்னென்னா தண்டாக மாறி இருக்குது, அதாவது தண்டே தான் இலையாக மாறி இருக்குது. அப்போ வந்து இலை தான் என்ன பண்ணால் அந்த நீராவி போக்குன்ற வேலையை செய்யும். ஆனால் அங்கே வந்து தண்டு செய்யறதுனால இலையை செய்யக்கூடிய தொழிலை தண்டு செய்யும். அதனால் இலை தொழில் தண்டு தாவரத்து எடுத்துக்காட்டேன்னா சப்பாத்தி களி. ஸோ இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டால் கேட்கலாம். விலங்குகளின் தகவமைப்பெல்லாம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலுமே இதெல்லாம் வந்து ஒன்றுமே புரியாது. இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம மனிதர்கள் தொடர்பான விஷயமா இருக்காது. மண்புழு பற்றியும் வௌவாலை பற்றியும் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் படிக்க வேணாம். சரி, இதை மட்டும் பார்த்துங்க. மண்புழுக்கள் உழவனின் நண்பன் என அழைக்கப்படுகின்றன. கரிமப் பொருட்களை செரிமானம் செய்த பின் இவை நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விளக்கிய மண் அதாவது வெர்மி கேஸ்டிங் எனப்படும் கழிவு வெளியேற்றுகின்றன. அதனால தான் இந்த வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழு வளர்ப்பு. இதனால் தான் உழவன் நண்பன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மண்புழு அழிக்கிறோம். மண்புழு உரம் வந்து ஒரு சிறந்த இயற்கை உரத்துக்கு எடுத்துக்காட்டாமல் இருக்குது. சரியா? அடுத்த நீர் பாதுகாப்புன்னும் போது இதை நீர் பாதுகாப்பாளையும் நம்ம பார்த்தாச்சு. நீரை வந்து நம்ம எப்படி நம்ம செலவு பண்ணோம், எப்படி நம்ம வந்து நீரை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம், அதுக்கான வழிமுறைகள் என்ன, தொழிற்சாலையில் நம்ம நீரை வந்து எப்படி பயன்படுத்தணும், விவசாயத்தில் வந்து நீரை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதேமாதிரி வீடுகளின் நீர் நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி பாதுகாத்து வச்சுக்கணுன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீரின் முக்கியத்துவத்தினை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22ஆம் தேதியானது உலக நீர் தினமாக பின்பற்றப்படுகிறது. சரியா? உலக நீர் தினம் என்ன பண்ணுறோம், மார்ச் 22 நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறோம். சரியா? அப்போ நீர் பாதுகாப்புக்கு துணையாக உள்ள சில அணுகுமுறைகள் அப்படின்னும் போது மழைநீர் சேகரிப்பாக இருக்கட்டும், நம்ம நீரை வந்து எப்படி சிக்கனமாக சேர்த்து வைக்கிறோம், அந்த பண்ணை குட்டிகள் வளர்ப்பது, சரி, அதில் வந்து நீரை தேக்கி வைப்பது, அதனுடைய நன்மைகள் என்ன, சரி, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க நான் ஜஸ்ட் ஒன் டைம் படிச்சுங்க, ரிலாக்ஸாக இருக்கும்போது. இந்த நீர் மறுசுழற்சி இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து 10th புக்லேயும் பார்த்தாச்சு, 6th புக்லேயும் பார்த்தாச்சு. சரியா? நீர் மறுசுழற்சி அப்படின்னும் போது இப்போ நம்ம பயன்படுத்திய நீர் வந்து கண்டிப்பாக கழிவு கலந்த நீராக இருக்கும். ஸோ அப்போ அந்த கழிவு கலந்த நீரை வந்து நம்ம கடலில் கலந்து வேஸ்ட் பண்ணாமல் கழிவுநீர் கால்வாயோடு சேர்க்காமல் அந்த நீரையே நான் திரும்ப என்ன பண்ணலாம், மறுசுழற்சி பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ அந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய முறைகள் என்னத்தை பற்றி சொல்கிறதா அந்த நீர் மறுசுழற்சி. அப்படி பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் மூன்று கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது பழமையான நீர் சுத்திகரிப்பு முறைகளான இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் செயல்முறைகளை உள்ளடக்கிய தான் இந்த நிலைகள். மொத்தம் இது மூன்று நிலையில் இருக்குது. ஃபஸ்ட்டு முதல்நிலை சுத்திகரிப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்நிலை சுத்திகரிப்பு என்பது கழிவு நீரை தற்காலிகமாக தொட்டியில் சேர்த்து வைத்தலாகும். சரி, என்ன பண்ணால் தொட்டியில் வந்து அந்த கழிவு நீரை சேர்த்து வைப்பாங்க. அதில் கனமாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அடியில் தங்கிடும், எண்ணெய் போன்ற மிதக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து மேலே தங்கிடும். ஸோ அந்த மேலே கூடிய பொருளையும் அடியில் இருக்கிற பொருளையும் நீக்கிற பிறகு நமக்கு என்ன கிடைக்கும், அந்த தண்ணி கிடைக்கும். அதுதான் வந்து முதல்நிலை சுத்திகரிப்பு. ஸோ அப்போ என்ன, தக்கையான பொருட்கள், தேங்கக்கூடிய பொருட்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கக்கூடிய பொருட்களை வந்து நான் இது மூலமாக அகற்றிடுவாங்க. அடுத்த இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு பண்ணும்போது இதன் மூலம் கழிவு நீரில் கரைந்திருக்கும் மக்கும் அதை உயிர்களால் சிதைய வரும் கரிமப் பொருட்கள் நீக்கப்படுகின்றன. இச்செயல்முறை உயிர் வழி வாயுவின் அதாவது ஓட்டும் முன்னிலையில் காற்று நுண்ணுயிர்களால் நடத்தப்படுகிறது. உயிரியல் ஆக்சிஜனேற்றம் கழிவு நீரில் உள்ள நுண்ணுயிரிகள் வீழ்படிவாதல் முறையின் மூலம் நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதால் உயிரியல் திண்மங்களை
பிரித்தவுடன் மீதி உள்ள நீரானது மூன்றாம் கட்ட சுத்திகரிப்பு தொட்டியை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சரியா? ஸோ என்ன பண்ணால் இதில் வந்து ஆக்சிஜனை வந்து செலுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயிரியல் நிகழ்வு மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த நீரை வந்து சுத்திகரிப்பு பண்ணுறாங்க, அவ்வளோதான். அடுத்து மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீழ்படிவாக்கல் இந்த குழும்புத்தொகை ஏன்னா வந்து இந்த கழிவு நீரோடவே வந்து ஒரு சார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜும் கூட. சரியா? ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீரில் வந்து நீரோட நீராக வந்து ஒரு சில கழிவுப் பொருட்கள்லாம் கலந்துருக்கும். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிய வழித்தல் வீழ்படி வாக்கல் முறை மூலம் என்ன பண்ணலாம்னா அதை படியை வச்சு அதை மட்டும் அடியில் வந்து தங்கியிருக்கும், அதை மட்டும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரஜன் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு சல்ஃபேட்டு, ஓகே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோரின் ஐட்டம் செய்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த குளோரின் ஐட்டம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா நீர் வந்து சுத்தமாகுது. அப்புறம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் நுண்ணுயிர் போன்ற கனிம உட்கூறுகளை நீக்குதல் என்ன ஆகுதுன்னா அது எல்லாத்தையுமே வந்து நீக்கக்கூடிய பணியுமே நம்ம இங்கே தான் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குளோரின் ஐட்டம் செய்யும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்லுது தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாமே வந்து அழிக்கப்படுத்தினால நீர் வந்து சுத்தமாகுது. இதான் அந்த மூன்று ஸ்டேஜ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முதல்நிலை சுத்திகரிப்புன்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன முறை? இயற்பியல் முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா வீழ்படிவு வந்து கடினமான திண்மமான தொகுளை வந்து நீக்கிடுவாங்க ஈஸியாக. இரண்டாவது சுத்திகரிப்புன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் முறை. இதை தான் நம்ம என்ன பார்த்தோம் ஆக்சிஜனேட்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரி, இது மூலமாக அது ஆக்சிஜனேட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றமடையுது. என்னத்தனா ஓட்டு வந்து உள்ளே போயிட்டு அந்த காட்டுள்ள அந்த கழிவுப் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டு வடிகட்டத்தின் மூலமாக மூன்றாவது ஸ்டேஜிக்கு வருது. இந்த மூன்றாம் நிலை சுற்றி இருப்பதை என்ன பார்த்துருக்கோம் வேதியியல் முறை நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இது என்ன பண்ணுறாங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் தொங்கு திண்மங்கள் கனமான திண்மங்கள் எல்லாமே நீக்க வராங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில கழிவுகளை வந்து அகற்றுவதற்கு குளோரின் ஏற்றம் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-15 mg அளவு நம்ம சேர்க்கும்போது அந்த நீரானது தூய்மையடையுது. ஸோ இதான் வந்து அந்த நீர் மறுசுழற்சியிலேயே ஃபைனல் ஸ்டேஜ். சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் முறை, ரெண்டாவது ஸ்டேஜ் உயிரியல் முறை, மூணாவது பார்த்திங்கன்னா வேதியியல் முறை. நான் போச்சுங்க. அப்புறம் மறுசுழற்சி நீரின் பயன்கள். இப்போ மறுசுழற்சியப்பட்ட நீரை வந்து நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? விவசாயத்தை பயன்படுத்தலாம், அழகுமிக்க நிலங்களை வந்து உருவாக்குவது பயன்படுத்தலாம், பொது பூங்காக்களை உருவாக்குறதுக்கு குழிப்பந்தாட்ட விளையாட்டுகளை பயன்படுத்தலாம், ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூசிகளை கட்டுப்படுத்துவதற்கு, கட்டுமான செயல்களுக்கு, கழிவறை சுத்தம் செய்தனால இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயுசிஎன் அப்படின்ற ஒரு அமைப்பு. சரி, இது வந்து ஒரு சர்வதேச அளவில் செய்யக்கூடிய ஒரு பன்னாட்டு அமைப்பு தான். ஐயுசிஎன் என்ற பன்னாட்டு அமைப்பானது இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் அவற்றை வளம் குன்றாமல் பயன்படுத்தல் ஆகியவற்றின் பெரும் பங்காற்று வருகிறது. சரியா? இந்த ஐயுசிஎன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் கிளாண்ட் என்ற இடத்தில் 1948 அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் ஐயுசிஎன் என்ற நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இவங்களுடைய முக்கிய கோட்பாடு என்னென்னா உலகளவில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துவது. ஃபஸ்ட்டு வேலை சிற்றினங்கள் பேரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரினுடைய நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பது. அதில் வந்து அழியும் தருவாயில் நிறுவனங்கள் வந்து என்ன இருக்குது, சரி, அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தானவை, மிக ஆபத்தானவை, அழிந்தவை, அழியாதவை, அழியும் நிலையில் இருப்பவை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான நிலையில் இருப்பவை, அதான் பார்த்தீங்கன்னா அதிக வளர்ச்சியில் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பல்வேறு வகையாக வந்து ஒரு 8 சிற்றினங்கள் வகையாக பிரிப்பாங்க. அந்த வகையெல்லாம் பிரிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பு தான் பிரிக்கிறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் என்பதே இது நோக்கம். ஸோ இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையோடு ஒன்றிணைக்கணும், அதை வந்து நம்ம வந்து செயற்கையாக மாற்றி அதை வந்து அழிக்கக்கூடாது, நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பண்ணக்கூடாதுன்றது தான் இதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது என்னென்னா இவங்க வந்து இந்த உயிரினங்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க. அழிந்தவை எது, காடுகளில் அழிந்தவை, அதாவது நார்மலாக அழிந்தவை எது, காடுகளில் தற்போது அழிந்தவை எது, கடுமையாக அருகிய நிலை, சரியா, அதாவது கடுமையாக வந்து இது அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது, அப்புறம் வந்து அருகிய நிலை இப்போது மிடில் ஸ்டேஜில் இருக்குது, ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் வந்து அதுவுமே வந்து டெட்லைனுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ், அப்புறம் பாதிக்கப்படக்கூடிய அதிகமாக வந்து பாதிப்படையக்கூடியது அந்த மாதிரியான வகையெல்லாம் இது என்னென்ன உயிரினங்கள் இருக்குது. ஏறக்குரிய அச்சுறுத்தலுடையவை, ஓகே, ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்காற்ற அளவுக்கு வருது, அதாவது இதுவும் வந்து ஒரு அழியும் தருவையில் போகக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது, ஓகே, அப்படின்ற நிலையில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு கவலை, இதை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்பட தேவையில்ல, கொஞ்சளவு கவலைப்பட்டால் போதும், ஏன்னா இப்போ வரைக்கும் இது வந்து கூடுமான வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து காணப்படுது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தகவல் பற்றாக்குறை, ஒரு சில விலங்குகளை பற்றி, ஒரு சில அமைப்புகளை பற்றி, ஒரு சில உயிரினங்களை பற்றின தகவல் வந்து இருக்காது, அந்த தகவல் இல்லாத டாப்பிக்கை வந்து ஒரு லெஜ்ஜில் போட்டு வைக்கிறாங்க. அப்புறம் மதிப்பிடாதவை, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ கொசு எவ்வளோ கொசு இருக்குது மதிப்பிட முடியுமா,
ஸோ அதெல்லாம் என்னென்னா அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ தான் இருக்குது, இந்தியாவில் இவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் இவ்வளோ இருக்குலாம் வந்து பண்ண முடியாது, அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போ மதிப்பிடப்படாத சிட்டினும் ஒரு வகையில் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து அறிக்கை வெளியிடுவாங்க. அதாவது அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள் என்ன, சேஃப் ஜோனில் எது இருக்குது, மிடில் ஜோனில் எது இருக்குது, எதெல்லாம் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணும், இதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, இந்த அறிக்கையை வந்து இவங்க வெளியிடுவாங்க. இது வந்து சிவப்பு புள்ளி விவர புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, நான் வச்சுங்க. அப்புறம் இந்தியாவில் ஒரு பெரிய பல்வகைத்தன்மை கொண்ட நாடு, ஏன்னா இந்தியாவில் பல வகையான உயிரினங்கள் வந்து வாழ்கிறாங்க. ஏன்னா தான் வந்து இந்தியா வந்து உலக அளவில் நிலப்பரப்பில் 2.4% இருந்தாலுமே கிட்டத்தட்ட 7.8% ஆஃப் உயிரினங்கள் வந்து நம்ம இந்தியாவில் வாழ்கிறதுன்னு சொல்லும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 வகை தாவர சிட்டினங்களும் 91,000 வகை விலங்கு சிட்டினும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உலக அளவில் கண்டறியப்பட்ட உயிரியல் பல்வகைத்தன்மை கொண்ட முக்கிய 34 இடங்களில் 4 இடங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கோம். சரி, மொத்தம் உலக அளவில் கண்டறியப்பட்ட உயிர் பல்வகைத்தன்மை இடங்கள் மொத்தத்தில் 34, அதில் 4 இந்தியாவில் இருக்குது. இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், வடகிழக்கு பகுதிகள், நிக்கோபார் தீவுகள் இதான். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா காடுகள் தட்பவெப்பநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மூலம் இந்தியா, ஓகே, இந்தியா வந்து இந்த ஒரு அமைப்பில் வந்து 1969 உறுப்பினர் இருந்துட்டு வருது. இந்த ஐயூசி என்ற அமைப்பில் 1948 ஆரம்பித்தாலும் 1969 தான் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயூசியின் அமைப்பில் ஒரு உறுப்பினர் இருந்துட்டு வருது. ஓகேவா, ஸோ இதான் வந்து இதோட இந்த பாடமானது முடியுது. ஸோ வெற்றிகரமாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை அறிவியல் அப்படின்ற ஒரு பாடத்தை வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். சரியா, இப்போ சுற்றுச்சூழல் சம்பந்தமான பாடங்கள் வந்து ஓவர். சரியா, ஸோ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து அமிலங்கள் காரங்களை முடிச்சிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒலி இந்த மாதிரியான டாப்பிக்லாம் முடிச்சு வந்திருக்கோம். இப்போ நம்ம சுற்றுச்சூழல் அறிவியல் முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம வந்து பயாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு சயின்ஸ் டாப்பிக்கோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது அருள் ட்ரோன் அகாடமி. தேங்க்யூ. அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், வீடியோ பார்க்கறதோட மட்டும் விட்டுறாதீங்க, அந்த வீடியோ நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. வீடியோ பார்க்கறதுனால யாருக்குமே பலன் கிடையாது, எனக்கு பலன் இருக்குது. ஏன்னா அந்த வியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸ் வந்துடும். ஆனால் அதுக்காக நான் சொல்லலை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்போ நான் புக்கை பார்த்து படிக்கணும்னா படிக்க முடியாது. வீடியோ பார்க்கும்போது அப்பப்போ நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ.